பார்த்து அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னே எனக்கு தெரியல. காதலே காதலே என்னை எங்க கொண்டு போகிறாய். அந்த அளவுக்கு நானும் ஏமாந்துதான் உங்ககிட்ட உக்காஞ்சுன்னு இருக்கேன். ஆக்சுவலி பாத்துட்டீங்க, இந்த டோரா பூஜை கப்பல்ஸ் இப்ப பிரிந்து விட்டார்கள், லவ் பிரேக்அப் ஆயிருச்சு. சோகனிசிக்கெல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு வந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. வணக்கம். இதெல்லாம் சொல்றீங்க, பிரியாத பிரியாதன்னு நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா நான் அவ்வளவு ஐயோ வேணாம் இந்த சோசியல் மீடியா. ஹலோ, நாங்க யூடியூப்ல இருந்து பேசுறோங்க. டோரா பூஜைக்கு நீங்க கமெண்ட் போட்டீங்களா பிரியாதன்னு சொல்லிட்டு? நீங்க தானா செருப்புல வடிக்கிற நாய? பிரிந்து விட்டாங்கண்ணா, அப்ப என்ன பண்ண போறப்ப? வாங்க தண்ணி அடிக்கிறோம். நினைக்கிறேன் லவ் பிரேக்அப் ஆர்டின் சிம்பிள் வேற. லவ் பிரேக்அப் என்ன பண்ணுவோம், தண்ணி அடிச்சுட்டு சோகமா ஸ்டேட்டஸ் வச்சு தெரியும். ஆனா இப்பலாம் அப்படி இல்லடா, பணம் சம்பாதிக்கிறாங்க. ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் வந்து வாங்க வாங்க, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ போடுறது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா, எதுக்காக பாத்துக்கிட்டீங்கன்னா, நல்ல வியூவர்ஸ் போகணும், நாங்க நல்லா காசு சம்பாதிக்கணும், ட்ரெண்டிங்ல போகணும், அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நடந்தது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். சோ வியூஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணல. வியூவர்ஸ்க்காக பண்ணலையா மேடா? ஸ்டார்டிங்ல பாரு, சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணி ஆர்ட் சிம்பிள் போட்டு எழுத்துலாம் போட்டு விளம்பரம்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்களாமா. அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல, சோக கதை சொந்த கதைலாம் சொல்லிட்டு போயிடலாம்ல, எதுக்கு இவ்வளோ? நடந்திருந்தது மே மாசத்துல இருந்து எங்களுக்கு வந்து சண்டை சண்டன் சண்டை மட்டும். என்னது மே மாசமா சண்டை போறது? கூட இவங்க கேலண்டர் பார்த்துதான் சண்டை போடுவாங்க போல. பாரு எப்பெல்லாம் சண்டை போடுறானுங்க பாரு. நானும் ஜனவரியில் சண்டை போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ குடும்பத்தெல்லாம் இல்லை கப்புள்ஸ் லவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மே மாசத்துல சண்டை போடாதீங்க, வேணாம் ஜூன்ல சண்டை போடுங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வந்து போதை பொருளுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க. வாயில ஊத்தி விட்டு அவங்களை மட்டையாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மசாலா தோசை திங்க போனேன். அவங்க கிட்ட சொன்னேன் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நான் போய் அவங்க வீட்லயும் நான் சொன்னேன். போச்சு போ, வீட்டுல போட்டு கொடுத்துட்டீங்களா, இந்த கடுப்புலயே அந்த பொண்ணு ரெண்டு பாட்டில் இன்னும் எஸ்டா உள்ள விட்டுட்டு வந்து சாணி மீதி மீதிக்கு போடுவீங்க. சரி பத்திட்டும் திருப்பி பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் திருப்பி அகைன் நான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அகைனா நான் வீடியோ போட்டேன், அதுல ரவினியா வந்துச்சு, நல்லா சம்பாரிச்சேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் தொடங்கினேன். இப்ப நல்ல வியூஸ் போயிட்டு இருக்குது, இதுக்கும் நல்ல ரவினியா சேர்ந்தோன்னா நான் யூடியூப்ல பேமெண்ட் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கட்டுக்கத்துல நான் சந்திக்கிறேன், நன்றி. திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருப்பி அதே மாதிரி இந்த போதை ஊசின்னு இருக்குல்ல, அந்த போதை ஊசியை போட்டு அவன் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எங்க நிறைய சான்ஸ் தாங்க, எங்க வாய்ப்பு கொடுத்தாங்க, எங்க வளர முடியும், எங்க சோசியல் மீடியா இருந்துகிட்டு இது கூட தெரியாம இருக்கீங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல, ஒன்னா இல்லன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு இழுத்தியாமா, அது ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு போக மாட்டேன். இப்ப சதுர சாதனமா ஆயிப்போச்சு, அவங்க குடும்பத்தை அசிங்க நடக்கிறதுலாம் அப்படியே வீடியோ போட்டு இது பண்றாங்க. இன்ஸ்டால ஓடிட்டு இருக்கு பாரு ஒரு கட்டுக்கதை, நாங்க பெஸ்ட் பிண்ட் தேடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையான்னு ரெட் கலரு வெள்ளை கலர் எல்லாம் ஆர்டின் சிம்பிள் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாய் பெஸ்டி தேடிட்டு இருக்கிறேன், எல்லாம் நாசக்கேடுல ஆயிட்டு இருக்கீங்க.